இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிப்ரவரி முதல் தேதியிலிருந்து தண்ணீர் கட்டணம் 22 காசாக உயர்கிறது. தீபகற்ப மலேசியா மற்றும் லாபுவான் கூட்டரசு பிரதேச மாநிலங்களில் வீட்டு பயனர்களுக்கு வரும் பிப்ரவரி முதல் தேதியிலிருந்து தண்ணீர் கட்டணம் உயர்த்தப்படவிருக்கிறது என்று ஸ்பான் எனப்படும் தேசிய நீர் சேவை ஆணையம் அறிவித்துள்ளது. ஒரு கனமீட்டருக்கு சராசரி 22 காசு விலையேற்றம் காண்கிறது என்று ஸ்பான் தெரிவித்துள்ளது. தீபகற்ப மலேசியா மற்றும் லாபுவான் கூட்டரசு பிரதேச மாநிலங்களுக்கான நீர்க்கட்டண முறையை ஒருமுகப்படுத்துவதற்கான நீர்க்கட்டண நிர்ணயம் செயல்முறையின் கீழ் இக்கட்டண உயர்வு அமைகிறது. நீர்க்கட்டண நிர்ணயத்தில் அதன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நீர்க்கட்டணத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது என்று ஸ்பான் தெரிவித்துள்ளது. இந்த கட்டண உயர்வை இனியும் தள்ளி போட இயலாது. காரணம், நீடித்த கால அடிப்படையில் நீர் விநியோக சேவையின் தரத்தை உறுதி செய்வதற்கு அத்தொழில்துறையை பாதிக்காத அளவிற்கு நீர்க்கட்டண முறையை சரி செய்ய வேண்டியுள்ளது என்று ஸ்பான் குறிப்பிட்டுள்ளது. ஒரு கனமீட்டருக்கு 22 காசு உயர்வு என்பது மிக குறைவாகும். காரணம், 2022 பதிவுகளின் அடிப்படையில் ஒரு கனமீட்டருக்கு 1.75 வெள்ளி செலவாகிறது. அந்த செலவினத்தை ஈடுகட்ட முடியாது என்றாலும் வீட்டு பயனர்களுக்கு சுமை ஏற்படுத்தாத வண்ணம் ஒரு கனமீட்டருக்கு 22 காசு மட்டுமே கட்டணம் உயர்த்தப்படுகிறது என்று ஸ்பான் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேரா மாநில டிஏபி தலைவருமான டத்தோ ங்கே கூஹாம் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் என்று மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது நூர்டின் அப்துல்லா தெரிவித்தார். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் அந்த நபர் தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று அவர் மேலும் கூறினார். சம்பந்தப்பட்ட நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம் ஆகியவை ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுவிட்டன. அதேவேளையில் இந்த பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல் தொடர்பாக மேலும் தகவலை கொண்டு இருப்பவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் கடந்த வாரம் புதன்கிழமை அதிகாலையில் பேரா மஞ்சோங் அருகில் அயர்தாவாரில் உள்ள ங்கே கூஹாம் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். பிடிபட்டுள்ள நபர் மீது கொலை முயற்சிக்கு குற்றச்சாட்டு சுமத்தப்பட வேண்டும் என்று சில தினங்களுக்கு முன்பு சட்டத்துறை முன்னாள் துணை அமைச்சர் ராம்கர்பால் சிங் கேட்டுக்கொண்டு இருந்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களின் உயிரிழப்பை குறைப்பதற்கு சாலை வழித்தடங்களை பிரிக்கும் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று ஆய்வாளர் ஒருவர் கேட்டுக்கொண்டார். சாலை நிலைமைகளுக்கு பதிலாக ஓட்டுநரின் நடத்தையே பிரச்சினை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் சாலை நிலைமைகள் நிறையவே ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக இருப்பதாக பைட் அல் அமானாவின் உறுப்பினரான கரிஷ்மா புத்ரா ரஹ்மான் கூறினார். மலேசியாவில் சாலை வழித்தடங்களை குறித்து தெளிவான எந்தவொரு சட்டமும் இதுவரையில் அமல்படுத்தப்படவில்லை. அதுவே மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் விருப்பம் போல் வழித்தடங்களை மாறி மாறி செல்வதை ஊக்குவிப்பதுடன் விபத்தில் சிக்குவதற்கும் வழிவகுக்கிறது. இத்திட்டம் கடுமையாக்கப்பட்டால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்கள் ஒரே திசையில் நகரும் சூழ்நிலை ஏற்படுவதுடன் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் பயணிப்பதற்கு பங்காற்றும் என்று கரிஷ்மா புத்ரா தெரிவித்தார். 2024 முதலாம் பாரத்திற்கு செல்லவிருக்கும் மாணவர்களுக்கு அறிமுக நிகழ்ச்சி ஒன்று பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் ஏற்பாட்டில் வரும் ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல் பிற்பகல் 1 வரை பட்டவத் ஜலான் மங்குவாங் டேவான் ஸ்ரீ மாரியம்மன் மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. தொடக்கப் பள்ளிகளில் தங்களின் 6 கல்வியை முடித்துவிட்டு இடைநிலைப் பள்ளிக்கு மாற்றி செல்லும் 1 படிவ மாணவர்கள் இடைநிலைப் பள்ளிகளில் புதிய கல்வி சூழலுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த அறிமுக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பினாங்கு அறப்பணி வாரியத்தின் கல்விக்குழு தலைவர் டாக்டர் ரா லிங்கேஸ்வரன் தெரிவித்தார்.
பினாங்கு மாநிலத்தில் 6ஆம் ஆண்டு கல்வியை முடித்துவிட்டு படிவம் 1க்கு செல்லவிருக்கும் மாணவர்களுக்காக நடத்தப்படும் இந்த அறிமுக நிகழ்வு சுமார் 250 மாணவர்களுக்கு நடத்தப்படவிருக்கிறது. இந்த இலவச நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, மதிய உணவு வழங்கப்படும். ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்கள் பெயர், பள்ளியின் பெயர், கைபேசி அல்லது தொடர்பு எண்களை 1342565548 எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக திரு செல்வாவிடம் வழங்கலாம் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொள்கிறார். மாணவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டிய இறுதி நாள் வரும் ஜனவரி 28ஆம் தேதியாகும். கம்போங்காஜா லிதார் டத்தோ சாகோரில் கடந்த டிசம்பர் முதல் மீண்டும் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ள மோட்டார் பந்தய போட்டி 2024ஆம் ஆண்டின் பேரா மாநிலத்தின் வருகையை அதிகரிக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் பாதுகாப்பு அம்சங்களை மையமாக கொண்டு 1.2 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தை புதுப்பிக்க 400,000+ அதிகமாக செலவிடப்பட்டதாக லிதார் டத்தோ சாகோரின் மேலாளர் ஃபைருடின் ரஸ்தாம் தெரிவித்தார். ஆரோக்கியமான மோட்டார் பந்தய போட்டியின் ஆர்வலர்களின் விருப்பமான இடமாக லிதார் டத்தோ சாகோர் உருமாற்றப்படும் வகையில் தற்போது சில மேம்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக ஃபைருடின் ரஸ்தாம் விவரித்தார். உள்ளூர் மக்களின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு தங்கும் வசதிகள், உள்ளே இலவசமாக வணிகத்தை செய்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். மீண்டும் திறக்கப்பட்டுள்ள மோட்டார் பந்தய போட்டி இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு நீண்ட பயணமாக அமையும் என்று நம்பப்படுவதாக ஃபைருடின் ரஸ்தாம் கூறினார். ஸ்லாங்கோர் ஹுலு பர்னாம் தமான் பர்னாம் ஜெயாவில் கடந்த ஜனவரி முதல் தேதி காணாமல் போன இரு சகோதரர்களில் ஒருவர் எல்ஆர்டி பசார்சனி நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்டார். 17-16 வயதிற்கு உட்பட்ட அவ்விருவரையும் யாரென்று தெரியாத நபர்கள் கடத்தி சென்று ஜலான் பட்டாலிங்கில் உள்ள ஓர் இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டதாக 39 வயதுடைய தாயார் கூறினார். அவ்விருவரையும் ஜனவரி 9ஆம் தேதி வரையில் தனிமையில் அடைக்கப்பட்டிருந்ததாகவும், பின்பு 17 வயதுடைய சகோதரன் தப்பித்து தொலைபேசியில் காவல்துறைக்கும் தாயாருக்கும் தொடர்பு கொண்டதாக விசாரணையில் நேற்று தெரியவந்துள்ளது. பின் துன் ஹெச்எஸ்லி காவல்துறை அதிகாரிகள் அவ்விடத்திற்கு விரைந்து அச்சிறுவனை காப்பாற்றியதுடன் சந்தேகிக்கும் நபரை கைது செய்ததாகவும், மேல் விசாரணைக்கு அச்சிறுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தனது மற்றொரு மகன் விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று அப்பிள்ளைகளின் தாயார் கேட்டுக்கொண்டார். செராஸ் ஜலான் பசார் சலா சலாத்தானில் கிரேன் ஒன்று வேகக்கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் மீது மோதியதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இச்சம்பவம் குறித்து கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு 12:06 கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினை தொடர்ந்து அவ்விடத்திற்கு விரைந்ததாக செராஸ் மாவட்ட காவல்துறையின் துணைத் தலைவர் ரிட்வான் காலித் கூறினார். 10:40 சம்பந்தப்பட்ட கிரேன் அப்பகுதியில் அலங்கார விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியதாக ரிட்வான் காலித் தெரிவித்தார். அவ்விபத்தின் போது சாலையோரத்தில் இருந்த கார் மீது கிரேன் மோதியதில் அக்காரின் சில பாகங்கள் சேதமடைந்ததாகவும், உயிர் சேதம் எதுவும் நடக்கவில்லை என்றும் ஓர் அறிக்கையில் ரிட்வான் காலித் விவரித்தார். சரம்பான் ரந்தவ் கம்போங் பாசேரில் உள்ள ஒரு வீட்டில் முதியவர் ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக 17 வயதுடைய இளைஞன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். இன்று மேஜிஸ்ட்ரேட் ஷேட் ஃபாரித் ஷேட் அலி முன் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்நபர் ஒப்புக்கொண்டார். 74 வயதுடைய முகமது ஜஹீத் நாகப்பனை அவரின் வீட்டில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி 11:30 கொலை செய்ததாக தெரியவந்துள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தண்டனை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.